5/6/2021 காலை மரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளை, முழு ஆசி பெறுவதற்காக ஒரு தந்தை மீது முழுமையான அன்பு வையுங்கள். உங்களது அன்பு எந்த ஒரு தேகதாரிடம் இருக்கக்கூடாது. கேள்வி: யார் தங்களின் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருப்பார்களோ அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு சொல் சுற்றி கொண்டே இருக்கும்? பதில்: தந்தை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்ற அந்த வார்த்தை சுற்றி கொண்டே இருக்கும். மேலும் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தைகள் அவர்கள் முன் சுற்றி கொண்டே இருக்கும். நாம் தேவதை ஆக வேண்டும். அதனால் நமது உணவு பணம் முதலான சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் புத்தியில் வரும். பாடல்: கள்ளங்கவடமற்ற தன்மையினால் அவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. போலநாத்தின் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். யாரிடமிருந்து? போலநாத்திடமிருந்து. போலநாத் கள்ளங்கவடமற்ற என்று சிவபாபா அழைக்கப்படுகின்றார். அவருடைய பெயரை சிவன். சிவன் தான் போலநாத்தின் குழந்தைகள் என்றால் சிவனுடைய குழந்தைகள். ஆத்மாக்கள் இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் ஆத்மாபிமானியாக இருக்கிறீர்கள். குழந்தைக்கு டேப்பிலும் கூட முரளி கேட்கின்ற போது சிவபவன் நமக்கு தமது அறிமுகம் கொடுக்கிறார். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவர் அவரை சொல்வதை புரிந்து கொள்கின்றனர். யாரை நீங்கள் பரமபிதா, பரமாத்மா அல்லது பரமாத்மா என சொல்கிறீர்களோ அவரை எப்போதும் ஃபாதர் என்று தான் சொல்கின்றனர். அவரை ஃபாதர் என்று சொல்வது யார்? ஆத்மா. ஆத்மாவுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. வேறு எந்த ஒரு மனிதருக்கும் இந்த ஞானம் இல்லை. மனிதரிடம் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாக நமக்கு இரண்டு தந்திரம் உள்ளனர். ஒருவர் சாகார சரீரம் உள்ளவர், இன்னொரு நிராகார சரீரம் மற்றவர். பரமபிதா இந்த ஞானத்தை யாராலும் தர முடியாது. தந்தை தவிர வேறு யாரும் இதை கேட்க முடியாது. தந்தை தான் கேட்கிறார். நீங்கள் பரமபிதா, பரமாத்மா, காட்ஃபாதர் என்று யாரை சொல்கிறீர்கள்? ரவுளிக தந்தையை சொல்கிறீர்களா அல்லது பரலோக தந்தையை சொல்கிறீர்களா? ரவுளி தந்தையை காட்ஃபாதர் என சொல்கிறீர்கள். இந்தியில் பரமபிதா என்று சொல்லும் உள்ளது. அவரே ஒரே ஒரு நிராகர். ஈஸ்வரன் பிரபு அல்லது பகவான் என சொல்வதால் ஈஸ்வரன் பிரபு தந்தை என்று அறிந்து கொள்வதில்லை. காட்ஃபாதர் என்ற சொல் நன்றாக உள்ளது. பரமுடைய காட்ஃபாதர் என்ற ஆத்மா சொன்னது. லௌலிக தந்தையோ சரீரத்தின் தந்தை மட்டும்தான் உங்களை அனைவரிடமும் கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர்? ஒருவர் லௌலிக தந்தை, இன்னொருவர் பரலோக தந்தை. இருவரிடம் பெரியவர் யார்? நிச்சயமாக பரலோக தந்தை தான் சொல்வார்கள். அவருடைய மகிமை பகிர்தன் அனைவரையும் பவனமாக்கிற பரலோக தந்தை. இதையும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா புரிய வைத்துள்ளார். உங்களுக்கு பரலோக தந்தையிடம் அன்பு உள்ளது. மற்றவர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி. விநாசத்தின் சமயம் இதுதான். அதே மகாபாரதத்தின் இப்போது நடைபெறுகிறது. ஏரோப்ளேன் டேங்கல் முறையவற்றை ஒருவர் மற்றவருக்கு விநியோகம் செய்து கொண்டுள்ளனர். அனைவருக்கும் வியாபாரம் செய்கின்றனர். பணத்துக்கு யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே செல்கின்றனர். கடனாகவும் பெறுகின்றனர். ஆக ஏரோப்ளேன் வெடிமருந்து பலவற்றை வாங்குகின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவை. வெளிநாட்டுக்காரர்கள் தயாரிக்கின்றனர். அவர்கள் பிறவிற்று கொண்டிருக்கின்றனர். பாதவாசிகள் ஏற்படும் இவற்றை விற்பதில்லை. இந்த பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளன. இப்போது எந்த பொருட்களும் வாங்கினோ அவற்றை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். வீசி எறிவதற்காக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விநாச காலத்தில் விருத புத்தி உள்ள யாதவ சம்பிரதாயத்தினர். கருவேப்பை முழுவதிலும் உள்ளனர். அதில் அனைவரும் வந்துவிடுகின்றனர். பாரதமோ அவிநாசி கண்டமினர். அவிநாசி தந்தையின் பிறப்பிடம். பாபா வருவதும் பழைய உலகம் முடிவடையும் நேரத்தில்தான். மேலும் எங்கே எந்த கண்டம் ஒருபோதும் அழிந்து போவதில்லையோ அங்கேதான் ஜென்மம் அவதாரம் எடுக்கிறார். பாபா வந்திருந்தார். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. சோபாபா எப்போது வருகிறார் என்று, எப்போது விநாசத்திற்காக ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்குமோ அப்போதுதான் அவர் வருகிறார். இப்போது பாபா சொல்கிறார். அவர்கள் ஐரோப்பிய யாதவ சம்பிரதாயத்தின் அவர்கள் சத்தியத்தில் இருக்க மாட்டார்கள். பௌத்தர்களை கிறிஸ்தவர்களை கூட இருக்க மாட்டார்கள். இப்போது பாபா சொல்கிறார். அவர்களுடையது விநாச காலத்தில் விருத புத்தி. ஏனென்றால் பரமாத்மா தந்தையை சர்வயாபி என சொல்லிவிடுகின்றனர். நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள். நீங்கள் தந்தையை அறிவீர்கள்.
நாம் 84 பிரிவுகள் எடுத்துள்ளோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிரிவுகளில் பாவார்த்தமாகவோ தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறோம். பாரதவாசிகள் தான் 84 பிரிவுகள் எடுத்துள்ளோம். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. அனைவரும் வீட்டுக்கு திரும்பிச் சென்றார்கள் என்று உங்களுக்கு பாபா ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது அனைவருக்கும் இறுதியான சமயம், அதாவது மரணத்தின் சமயம். ஆக அந்த ஆதரவுக்கு ஈஸ்வரனும் அன்பு கிடையாது. ஆனால் விநாச காலத்தில் விபரீத புத்தி எதிர்மறையான என சொல்லப்படுகிறது. எந்த ஒரு தேகதாரி மீது அன்பு வைக்கக்கூடாது. அவர்களே படைப்புகள். அவரிடமிருந்து ஆசை கிடைக்காது. சகோதரனுக்கு சகோதரனிருந்து ஆசை கிடைப்பதில்லை. இது ஒரு நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களது விநாச காலத்தில் விருது புத்தி உங்களுடைய அன்பான புத்தி. இதன் கூட யார் தீவிர அதிகமான அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவிடம் முழுமையான அன்பு வைக்கின்றனர். 21 பிறகுகளுக்கான சொர்க்கத்தில் ஆசை பெறுகிறோம். அந்த பாபா தான் சத்தியத்தை சொல்கிறார். வேறு யாரும் அன்பு வைக்கக்கூடாது. புது வீடு கட்டுகின்றனர் என்றால் புது வீடு பிறகு புது வீட்டின் மீது பிரியம் ஏற்பட்டு விடுகின்றது. பழைய வீடு இடிந்து விழப்போகிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது. ஆக நாமும் பழைய வீட்டிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டே செல்கிறோம். பாபா புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் வாய்மண்டலம் அசுத்தமாகிக் கொண்டே போகும். பார்க்கிறீர்கள் எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதனால் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது அனைத்தையும் அழிந்து விடப் போகிறது. நாம் புது உலகிற்கு செல்ல வேண்டும். ஆக புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையும் ஆசையையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்வதால் எதுவும் கிடைக்காது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தோடு எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். தாய் தந்தை உற்றார்களின் நினைவு செய்து கொண்டவும் கூட தேவி தேவதை எவ்வளவு நினைவு செய்கிறனர். 6 குளங்களில் குளிக்கின்றனர். அதை பதீத பவனம் என சொல்லுகின்றனர். அம்பைதுடன் அந்த இடத்திலிருந்து கங்கை வெளிவந்ததாக காட்டுகிறனர். கங்கை நீரை வாயில் ஊற்றுகின்றனர். கொஞ்சம் கங்கை நீர் கிடைத்தாலும் முக்தி அடைந்து விடுவார்கள் என நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், இங்கே உள்ளது ஞானத்தின் விஷயங்கள். நீங்கள் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கூட பலன் கிடைத்திவிடும். இது ஞானம் கேட்பதான விஷயம், அமிர்தம் மருந்துவதற்கான விஷயம் கிடையாது. இது ஞானமாகும். போக்கு நாள் என்று அமிர்தம் மருந்துகின்றனர் என புரிந்து கொள்ள வேண்டாம். அதுவோ இணைப்பான நீர். மற்றபடி இது ஞானத்தின் விஷயம். ஞானம் என்றால் தந்தை மற்றும் சிருஷ்டியின் முதலிடைக்கடை பற்றி அறிந்து கொள்வதாகும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? யார் 84 பிறகு எடுக்கின்றனர்? அனைவரும் எடுக்க முடியாது. முதன் முதலில் பாரதவாசிகள் தான் வருகின்றனர். அவர்கள் தான் முழுமையாக 84 பிறகு எடுக்கின்றனர். யார் தேவதையாக இருக்கின்றனர்? அவர்கள்தான் 84 பிறகு எடுத்து தூய்மையற்றவர்களாகி விடுகின்றனர். பாபா வந்து பிறகு முன்னிலிருந்து மலராக ஆக்குகிறார். மனிதர்களின் தேகாமி மனத்தில் வந்த ஐயார் விகார் 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். இப்போது ராவணராஜ்யம் சத்தியம் தெய்வீக ராஜ்யம் இருந்தது. சிவபதன் சொர்க்கத்தை முழுமையாக படைக்கிறார். சூரியவம்ச லட்சுமி நாராயண ராஜ்யம் இருந்தது. இப்போது நீங்கள் அறிவீர்கள். சாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி. அதனால் நீங்கள் வெற்றியாளர்கள். முழு உலகத்தின் மீது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். நல்லபடியாக நினைவு வைக்க வேண்டும். நாம் பாரதவாசிகள் இப்போது கழிவுத்தில் இருக்கிறோம். பிறகு மாறி சொர்க்கத்திற்கு செல்வோம். பழைய உலகத்தை விட்டுவிட வேண்டும். விகாரி சம்பந்தம் இது பந்தனம் என சொல்லப்படுகின்றது. நீங்கள் விகாரி பந்தனத்திலிருந்து வெளியேறி விகாரி சம்பந்தத்தில் செல்கிறீர்கள். பிறகு அடுத்த பிரிவில் நீங்கள் விகாரி பந்தனத்தில் செல்ல மாட்டீர்கள். அங்கே இருப்பது நிர்விகாரி சம்பந்தம். இச்சமய அசுர பந்தனம் உள்ளது. ஆத்மா சொல்கிறது, எனது சோபாவிடம் அன்பு உள்ளது. பிரமர்களே, உங்களுக்கு அன்பு உள்ளது. ஏனென்றால் யதார்த்த நீதியை சரியான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை சிறு சக்கரத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு ஒருவர் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம் அந்த அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார். யார் அதிக புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் புத்திசாலி. அவர்தான் உயர்ந்த பதவி பெறுவார். சேவை குறைவாக செய்தால் பதவியும் குறைவாக பெறுவார்கள். ஒரு உலகமே தூய்மையற்றதுதான். ஒவ்வொருவரும் தூய்மையற்றிலிருந்து தூய்மை அதற்கான வழி சொல்ல வேண்டும். வேறு எந்த உபயோகம் இல்லை. நினைவினால் தான் விகரம விநாசமும். யார் தெய்வீக சமுதாயத்தினர் அவர்கள் தான் அவனை முன் இந்த வார்த்தையை எதிரொலித்து கொண்டிருக்கும். சரியான விஷயம் தான் என புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நாம் தெய்வீக விதமாகிறோம். நமது உணவு கூட சுத்தமாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை இங்கே தாரணை செய்ய வேண்டும். சர்வகுண சம்பனம் முழுமையாக ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயண தேவதை இவர்களுக்கு பூ பிரசாதம் வைத்தால் சிகரெட் முடிவற்றை வைப்பார்களா என்ன? சிகரெட் குடிப்பவர் உயர்ந்த பதவி பெற முடியாது. இது ஒன்றும் தெய்வீக பொருள் அல்ல. சிகரெட் குடிக்கின்றனர் அல்லது வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இவற்றவனை என்றால் மேலும் கீழே விழுந்து விடுவார்கள். இதை விடுவதால் உடனாலும் கெட்டுப்போகும் என்கின்றனர். தந்தை சொல்லிட அசம்பாவில் நினைவு செய்யும் இந்த பாட்டு அனைத்தையும் விட்டு விடுவீர்கள். அனைத்து விட்டுவிடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு சத்ததி கிடைக்கும். சிகரெட் பழக்கமோ அனைவரிடம் உள்ளது. புரிய வைக்கப்படுகிறது. தேவதைகளுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி போக வைக்கப்படுவதில்லை. ஆக நீங்கள் இவர்களைப் போல் தேவதைகள் இங்கே ஆக வேண்டும். நீங்கள் அஸ்தமான தமோகுணி பொருட்களை சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். சிகரெட் அல்லது மதுபான மருந்தவர்களிடம் தூரத்திலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. ஆக குழந்தைகள், நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வைஷ்ணவங்களாக ஆக வேண்டும். இப்படி விஷ்ணு குழந்தைகள், நீங்களும் விஷ்ணு அதாவது தெய்வீக குழந்தைகள் ஆகிறீர்கள். இங்கே நீங்களே சூரிய குழந்தைகள். இது ஒன்று சர்வோத்தமாக மதிப்பு மிகுந்த பிறவியாகும். நீங்கள் தேவதைகளை கற்றும் உத்தமமானவர்கள், உயர்ந்தவர்கள்.
நீங்கள் மற்றவர்களையும் கூட உத்தமமாக ஆக்கக்கூடியவர்கள். இது எல்லையற்ற தந்தை மிஷினரி இயக்கம் கிறிஸ்துவ மக்களின் மிஷினரி உள்ளது இல்லையா? தங்கள் கிறிஸ்துவ தர்மத்திற்கு அநேகரை மாற்றி விடுகின்றனர். இது ஈஸ்வரிய மிஷினரி. நீங்கள் சூத்திரிலிருந்து பிராமண தர்மத்திற்கு கன்வெர்ட் ஆகி மாறிவிடுவது, பிறகு தேவதா தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது சூத்திரிலிருந்து பிராமணம் ஆகியிருக்கிறோம். நீங்கள் இருந்து கொண்டு இறந்தவராக இருக்கிறீர்கள். பிறகு போய் தேவதை ஆகிறீர்கள். கற்பத்தின் மூலம் பிறவி கிடைக்கும். இங்கே உங்களை பாபா தர்மத்தின் குழந்தையாக்கியிருக்கார். தர்மார்த்தமாக ஆக்குவதற்காக பாபா உங்களை தம்முடையவராக ஆக்கியிருக்கிறார். குழந்தைகளுக்கு பாபா கற்பிக்கிறார். பிராமணன் இருந்து பிறகு தேவதையாக ஆகிறீர்கள். இருந்த தெய்வ தெய்வ மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். நம் அனைத்து தெய்வீக குணங்கள் உள்ளன. எப்போது ஆத்மா நீங்கள் தூய்மையாகிவிடுகிறோ, பிறகு சரீரம் தூய்மையானதாக வேண்டும். பழைய சரீரம் அழிந்ததாக வேண்டும். பிறகு முறுக்க சரீரம் புதிய சுதப்பிரதமாக இருக்க வேண்டும். சத்தியுள் தாங்கிய தத்துவங்கள் கூட சுதப்பிரதமாகிவிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் சூத்திர வர்ணத்தில் இருந்தீர்கள், இப்போது மீண்டும் பிராமண வர்ணத்தினாக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தெய்வீக வர்ணத்தில் வருவீர்கள். 84 பேர் அடிப்படையில் பிராமண வர்ணத்தை மறுத்துவிட்டனர். இப்போது பாபா சூத்திரிலிருந்து பிராமணராகி பிறகு தேவதை ஆக்கிறார். இப்போது நீங்கள் பிராமணர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். குட்டிகரணம் உள்ளது இல்லையா? இப்போது பிராமணர், பிறகு பிராமணர் சத்திரியர், பிறகு மீண்டும் பிராமணர் ஆவீர்கள். இப்போது நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஞானம் இப்போது உள்ளது. பிறகு அதற்கான பலன் கிடைத்துவிடும். இச்சமயத்தின் புருஷார்த்தத்தின் சரிமுறை துறைப்பவர்களுக்கு அங்கே சதா சுகமாக இருப்பீர்கள். சார், ராஜ குடும்பத்தில் சிலர் பிரஜையில் செல்வார்கள். ராஜ குலத்தில் சுகம் அதிகம். பிறகு கலைகள் குறைகின்றன. உங்களுக்கு 84 பேர்கள் ஞானம் கிடைத்துள்ளது. நினைவு வந்து விட்டது. பாபா வந்து புரிய வைக்கிறார். இனிமேல் இனிமையான குழந்தைகளை உங்களுடைய 84 பிறகு இப்போது முடிவடைந்து சிலர் 84 பிறகுகள் 80 அல்லது 60 பிறகுகளும் எடுத்துள்ளனர். அனைவரை கட்டில் அதிகமாக பாரதவாசி நீங்கள் சுகத்தை பார்க்கிறீர்கள். இந்த டிராமாவில் உங்களுடைய பெயர் புகழ் பெற்றதாகும். தேவதைகளிடம் நீங்கள் உயர்ந்தவர்கள். நீங்கள் அறிவுகள். நாம் தான் பூஜிக்கூடியவர்களாகிறோம். சத்தியத்தில் நாம் யாரையும் பூஜிப்பதில்லை. நன்மையை யாரும் பூஜிப்பதில்லை. அங்கே நாம் பூஜைக்குள்ளாக இருப்போம். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். நாம் பூஜிக்குள்ள நிலையிலிருந்து பிறகு பூஜியாராகி தலைவணங்கிறோம். துவாபர யுகத்தில் நாம் பூஜாரியாக ஆக தொடங்குகிறோம். கடைசியில் பிறகு அனைவரும் கலப்பட பக்தி செய்வதில் ஆகிவிடுகின்றனர். இந்த சரீரம் 5 தத்துவங்களானது. அதற்கு யாராவது அமர்ந்து பூஜை செய்கிறார் என்றால் அது பூத பூஜை என சொல்லப்படும். ஒவ்வொருக்குள்ளும் 5 பூதங்கள் உள்ளன. தேகாபிமானம் என்ற பூதம், பிறகு காம குரோதம் என்ற பூதம், பூத சம்பிரதாயம் என்று சொன்னாலும் சரி அல்லது அசுர சம்பிரதாயம் என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். பாபா வந்து மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தை வம்சுருவாக்கிறார். பூதங்களிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வருகிறார். மற்றும் தன்னிடம் நினைவின் தொடர்பை வைக்குமாறு செய்து தேவதை ஆக்குகிறார். குருநானுக்கு கூட மகிமையை பாடியிருக்கிறார். பரமபிதா பரமாத்மா மனிதரை தேவதை ஆக்கினார் என்பதாக. அவர்தான் தூய்மையடைந்தவர்களை தூய்மையாக்குவார். நல்லது. இனிமேல் இனிமையான தேடிக்கு நடக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைமாக பாதுதா அன்பின் மற்றும் காலை வணக்கம். அண்மையை குழந்தைகள் அண்மையை தந்தை நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம். பிராமணிலிருந்து தேவதையாவதற்காக தீய அசுத்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். சூத்திரர்களை பிராமண தர்மத்திற்காக மாற்றி தேவதையாக்குவதற்காக ஈஸ்வரிய மிஷன் இயக்கத்தினர் கலைத்துடன் சகயோகியாக வேண்டும். மதுபானம் செய்யவற்றால் என்னென்ன சுத்த அசுத்தமான பழக்கங்களும் அதுவற்றை நீக்கிவிட வேண்டும். இந்த விநாச காலத்தின் சமயத்தில் ஒரு பாபாயிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பழைய வீடு இடிந்துவிடப் போகிறது. நனதரிடமிருந்து மனதை அகற்றி புதிய வீட்டின் மீது ஈடுபடுத்த வேண்டும். வரதானம் சிரேஷ்டமான உள்ளுணர்களின் விருத்தி மூலம் இல்லறத்தை பிரிவிருத்தி முன்னேற்றத்திற்கான சாதனமாக ஆக்கக்கூடிய சகத சக்திவான் திறமசாலையாக இல்லற வாழ்க்கையில் முதலில் மனநிலையில் தான் பவித்திரமாகவோ அல்லது அபத்திருவமாக உருவாகிறது. ஒருவேளை விருத்தி மனநிலை சதா ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தினர் என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உயர்ந்த உணர்வு விருத்தி இருக்கிறது என்றால் பிரவிருத்தி முன்னேற்றத்திற்கான சாதனமாகிவிடும். விருத்தி எண்ணம் உயர்ந்ததாக மற்றும் சிரேஷ்டமானது இருக்கிறது என்றால் சஞ்சனமாக முடியாது. அத்தகைய சிரேஷ்டமான விருத்தி மூலம் முன்னேற்றத்தை அடைந்து கதி சத்கதி எளிதாக அடைந்து விடுவீர்கள். பிறகு அனைத்து புகார்களும் முடிவடைந்துவிடும். சுனோகன் ஒருவேளை கனவிலும் கூட தூய்மை ஆசைக்கப்படுவது என்ன? நம்பிக்கை நாஸ்தி வரும் உறுதியற்றதாக உள்ளது என்று அர்த்தம்.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.